வெல்கம் டு ரஞ்சீஸ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நான் உப்பு நார்த்தங்காய் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ரெசிபி கொளுமிச்சைக்காய் ஆர் கொளிஞ்சிக்காய் நம்ம சொல்லலாம், நார்த்தங்காய். இது வந்து ரொம்ப கசக்காது. இதை வச்சு நம்ம ஹோம்மேடு உப்பு நார்த்தங்காய் செய்ய போகிறோம். இது நீங்கள் கடையில் வாங்கும்போது அது மேலே வந்து ரஃப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கினாதான் ரொம்ப கசக்காமல் இருக்கும். இதை வச்சு நம்ம ஊறுகாய் செய்யலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இதை வாஷ் செஞ்சு ஒரு துணியால் அதை நல்லா அவுட்டர் ஸ்கின்னை ட்ரை பண்ணிடணும், நல்லா தொடச்சி விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கட் பண்ணி ஊறுகாயாக போட முடியும். இப்போ எல்லாத்தையும் நம்ம தொடச்சாச்சு. கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ எல்லா நார்த்தங்காயும் தொடச்சதுக்கப்புறம் இந்த மேல் பாகத்தை நம்ம கட் பண்ணிடணும், அந்த காம்பு பகுதியை எடுத்துடணும். அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த ஒரு கிலோ நார்த்தங்காய் நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மேல் பகுதியை நான் காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம இதை கட் பண்ணணும். சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாக்க நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும்போது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் சின்ன பீசஸாக இப்போ கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணும்போது நடுவில் வந்து இந்த ஒரு ஒயிட் கலர் பாகம் வரும், அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அது நார்த்தங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஸோ கட் பண்ணும்போது அதை ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்துடணும். நம்ம எப்படி ஆரஞ்சில் ஸ்கின் எல்லாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி இதை எடுத்துடணும், தனியாக அப்படி வந்துடும். அதே மாதிரி கொட்டையையும் நம்ம அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும், கொட்டையோடு போட வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உப்பு நார்த்தங்காய் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு ரொம்ப ஒரு கிரேட் மருந்துன்னே சொல்லலாம். இதை அவ்வளோ நல்லது. இப்போ நார்த்தங்காய் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நம்ம சொல்லுவோம் நார்மலாக. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக இப்போ கட் பண்ண போகிறேன். அந்த அளவு கட் பண்ணால் போகிறோம். சில பேர் வந்து இதில் வந்து சுருள் நார்த்தங்காய் உப்பு நார்த்தங்காயும் போடுவாள். நான் அதுவும் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி போடணுங்கிறதையும் அதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சின்ன சின்ன பீசஸாக எல்லா இதையும் கட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ எல்லா நார்த்தங்காயும் இந்த மாதிரி சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் உப்பு, கல் உப்பு நான் போடுறேன். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுவும் நான் சேர்க்குறேன் இதில். இந்த உப்பு மஞ்சப்பொடியும் நல்லா இதில் சேர்ந்துருக்கணும். இப்போ இதை நம்ம ஊற வைக்கும்போது அதில் நல்லா ஒரு 2-3 நாள் நம்ம அப்படியே வைக்க நல்லா அது தண்ணி விட்டுக்கும். நம்ம எப்படி எலுமிச்சங்காயில் தண்ணி விடுறதோ அதே மாதிரி இதுலேயும் விட்டுக்கும். சீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நடுவில் அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதை மூடி வச்சு 2-3 நாள் நம்ம அதை நல்லா ஊற வைக்கணும். இப்போ நடுவில் சுருள் நார்த்தங்காய் எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அதை ஷேப் வச்சு கட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நம்ம உப்பு நார்த்தங்காயாக வெயிலில் காய வச்சு செய்யலாம். ஸோ இதில் வந்து அது எவ்வளவு கொள்றதோ அதே மாதிரி அந்த அளவுக்கு கல் உப்பு அதில் நம்ம அதை ஃபில்லப் பண்ணணும். இந்த மாதிரி நடுவில் நடுவில் எடுத்து கல் உப்பு ஃபில்லப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதை பேக்கடாக நம்ம வச்சுடலாம். அப்போ நல்லா ஊறிடும் அது. நான் உங்களுக்கு அது காமிக்கிறதுக்காக இந்த 2 நார்த்தங்காயை மட்டும் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரிங் மாதிரி வரும் அது, அந்த மாதிரி கட் பண்ணணும். நம்ம எப்படி ஆப்பிளோட ஸ்கின் எல்லாம் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம உப்பை ஃபில்லப் பண்ணணும். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபில்லப் பண்ணி இதையும் நம்ம நல்லா ஊற வைக்கணும். இதுலேயும் வேணாலும் நீங்கள் நல்லா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்காக இதை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் நான் இப்போ அதை தனியாகவே நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வைப்பேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக நான் எடுத்து வச்சுடுறேன். இதையும் நம்ம மூடி 2-3 நாள் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் காய வைக்கணும். இப்போ 3 நாள் ஊறினதுக்கப்புறம் டெய்லி நான் அதை காலம்பரை கொஞ்சம் கிளறி விட்டேன். இப்போ 3வது நாள் ஊறினதுக்கப்புறம் 4வது நாள் நான் அதை எடுத்து
இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து காய வைக்க போகிறேன். அந்த சுருள் நார்த்தங்காயும் நான் இதிலையே போட்டு வச்சுருக்கேன், ஸோ தட் அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடையே சேர்ந்து ஊறும். இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து நம்ம காய வைக்கிறதுக்காக இதை தனியாக அந்த தண்ணியோடு எடுத்து சேர்த்து நம்ம காய வைக்கணும். இந்த காய வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை காய வைக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் காய வைக்கக்கூடாது, அப்புறம் நார்த்தங்காய் நல்லா இருக்காது. ரொம்ப ட்ரையாக எடுத்துன்னா அது மேலே உப்பு பூத்துண்டு நல்லா இருக்காது. இப்போ டெய்லி ஒவ்வொரு நாள் வெயிலில் வைக்கும்போதும் நான் வந்து அதே பாத்திரத்தில் உள்ள தண்ணியோடு சேர்த்து அந்த காய வச்ச நார்த்தங்காயை போட்டுருவேன். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த எல்லா தண்ணியும் சேர்ந்து மூணாவது நாள் நாலாவது நாள் நல்ல உங்களுக்கு அந்த உப்பு பிடிச்சிட்டு ரொம்ப சாஃப்டாகும். இப்போ அதை கிள்ளி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் ஆகக்கூடாது, ஆனால் ட்ரையாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து அதை காய வைக்கணும். காய வைக்கிறதுல தான் அந்த நார்த்தங்காயோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குது, இதில் எடுத்து வைக்கிறேன். ஆர் நீங்கள் பாட்டிலில் கூட வச்சாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெய்லி ஒரு நார்த்தங்காய் சாப்பிட்டா டைஜஷன் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இந்த உப்பு நார்த்தங்காய் செய்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் அந்த கேர் எடுத்து நம்ம டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சாக்க இந்த நார்த்தங்காய் ரொம்ப நல்லது. வீட்டில் எப்பயும் நம்ம நார்த்தங்காய் வச்சுருந்தாக்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த சுருள் நார்த்தங்காயும் நல்லா காஞ்சிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சிட்ரஸ் நிறையா உள்ள இந்த கொளிஞ்சிக்காய் உப்பு நார்த்தங்காயை நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். ரொம்ப நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இதை வச்சுண்டாக்க ரொம்ப ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் உண்டு. இதை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. ஐ வில் மீட் யூ வெரி சூன். பை.